மை காட், ஒயிட் ரைஸ்க்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ கைஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணுற ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே வந்து ரைஸோட சேர்த்து சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சிபி த ஃபுட்டிங். இன்னைக்கு நம்ம மதுரை உத்தங்குடியில் இருக்க நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இதோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வெங்கடாஜலபதி விலாஸ் நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டல். ஸோ என்னடா இவன் போர்டுக்கிட்ட நின்று பேசுகிறான்னு பார்க்குறீங்களா, அப்படியே லெஃப்ட் சைடு வாங்கலேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டு செட்டப்பில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க, அதுதான் வந்து இந்த நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டல். எதுக்குடா இவங்க நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டல்னு பேர் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா, அதாவது இவங்களோட நத்தம் குண்டத்தூர் பிரான்ச் தான் வந்து ஃபஸ்ட் 80 இயர்ஸாக வந்து நத்தத்தில் இருக்குது. அதோட பிரான்ச் வந்து இப்போ மதுரையில் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஒரு பாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு, ஐ மீன் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து அந்த பிரான்ச் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ஃபேமஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட பிரியாணி வந்து கிட்ஸ் ஃபேவரட்டாக இருக்கும், அண்ட் ஆல்சோ இவங்களோட மட்டன் சுக்கா ப்ரான் தொக்குலாம் வந்து செம்ம கிளாஸாக இருக்கும். ஒரு மிலிட்ரி ஸ்டைலில் நானும் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதுரை வந்து அப்படியே ஒத்த கடை போயிட்டு இருக்கப்போ உத்தங்குடியில் வந்து எக்ஸாக்டாக லெஃப்ட் சைட்லேயே வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ வாங்க இங்கே போய் டிஃப்ரெண்ட்டாக ஃபுட் என்னெல்லாம் இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்த்து ஒன்றொன்றா ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெளியே வந்திருக்கோம் ஹாட்டான ஒரு கிளைமேட்லேருந்து, உள்ளுக்குள்ளே ஒரு ஏசி ரூம் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ அந்த ஏசி ரூம்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். நீங்கள் வெளியே வந்து அந்த சரௌண்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வீட்டு செட்டப்பில் தான் வச்சுருக்காங்க. சின்ஸ் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அண்ட் ஷூட்டுக்கு வந்து ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டனால, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் போயிட்டு வரதுக்குள்ளே டேபிள் வந்து இந்த டேபிள் எடுத்துக்கோங்க, பிகாஸ் இன்னும் ஒரு 1 மணிக்கு மேலே, அதாவது இப்போ டைம் வந்து 12:30 ஆகுது, இன்னொரு 1 மணியெல்லாம் ஆகிட்டால் செம பிஸி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டேபிள் ஆல்ரெடி ஒரு ரிசர்வ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இலையெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கும் வந்து ஈஸி வந்தோடனே லைட்டை இலையை தொலைச்சி ஆரம்பிக்கிறதுக்கு. ஆம்பியன்ஸ் வந்து ஒரு ஹோம்லியான ஒரு ஆம்பியன்ஸ் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணி என்னெல்லாம் ஃபுட்டு நம்மக்கிட்ட வந்தோடனையும் நான் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இலையை வந்து கவனிக்கலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால இந்த இடத்துல, அதாவது இந்த ஷார்ட்டில் நான் பேசின வீடியோட ஆடியோ மட்டும் இதுக்கு ரெக்கார்ட் ஆகாமல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து மேட்சப் கொடுக்குறதுக்காக நான் வாய்ஸ் லேவர் தான் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டலில் நான் பிரியாணியை டேஸ்ட் பண்ணப்போ என்ன ஃபீல் பண்ணுங்கிறத என்னால் இப்போயும் ஞாபகம் வச்சு சொல்ல முடியும். பிகாஸ் அவங்களோட பிரியாணி வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் நான் பிரியாணி வந்து சாப்பிட்றப்பவே வந்து அந்த மட்டனோட ஃப்ளேவர் அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவாக அந்த பிரியாணியை தாண்டி அந்த மட்டன் ஃப்ளேவர் புல் அவுட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ வந்து நான் சாப்பிட அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஓவர் பவரிங்காக வந்து அந்த புதினாவோட வாசனையாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க போட்டிருக்க அந்த மசாலாஸோட வாசனையாக இருக்கட்டும், எதுவுமே அவ்வளோ இதாக இல்லை. அண்ட் ஆல்சோ அவங்க போட்டிருந்த பீசஸ் கூட அவ்வளோ பொருத்தமாக, பிரியாணிக்கு எவ்வளோ பதத்தில் கரெக்டாக வேகணுமோ அந்த எக்ஸாக்டாக ஒரு சூப்பராக வெந்து அந்த மட்டனோட சாரி பிரியாணிக்குள்ள நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ரெண்டு ஈக்குவலாக இறங்கி இருந்துச்சு. அதை நம்ம அது என்ன சொல்கிறது, நம்ம சொன்னது வந்து 100% உண்மை அப்படிங்கிறத தோணுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களோட பிரியாணி வந்து கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அண்ட் ஒருத்தர் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hours தாராளமாக ஜீர்ணமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 100% உண்மை. அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டைமில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு 2 to 3 hours அப்புறம் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜீரணம் ஆயிடுச்சான்னு கூட அவங்க கேட்டாங்க. அவங்க வந்து அவ்வளோ ட்ரெஸ்ட் பற்றி அவங்க பிரியாணி வந்து அவங்க நம்பிக்கை வச்சு செய்கிறாங்க. அண்ட் அது கூட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தயிர் வெங்காயமாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ வந்து அவங்க கொடுக்குற அந்த தால்சா கைண்ட் ஆஃப் ஒரு எலும்பு குழம்பாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க தெரியுமா. இதெல்லாம் வந்து பெருசாக எனக்கு வந்து அந்த
தோணலை இந்த பிரியாணிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் வந்து எனக்கு பிரியாணி வந்து அவ்வளோ லைட்டாக அவ்வளோ டெம்டேட்டிவாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு புளிப்பான ஒரு மதுரை ஸ்டைல் பிரியாணியும் இல்லை, அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ஒரு சப்ரெசிவான ஒரு பிரியாணியும் கிடையாது. நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு திண்டுக்கல் ஸ்டைலில் செய்யப்படுற ஒரு வந்து மசாலாஸ் வச்சு செய்கிற பிரியாணி தான். பட் ஸ்டில் அவங்களோட பிரியாணியோட மசாலாஸ் ரொம்ப ஓவர் பவரிங்காகவும் இல்லை, அண்ட் ஆல்சோ கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கனால கண்டிப்பாக வந்து லைட்டாக பிரியாணி சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்கே ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு அடிட்டிவ்ஸோ ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளேவர் ஆஃப் இதுவோ இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து அரோமேட்டிக்கான ஒரு பிரியாணி. மட்டன் கூட பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாட்டு கறி தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நெய்யோட வாசனை வந்து எனக்கு இப்போ கூட ரெமம்பரன்ஸ் தருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நத்தம் குன்றத்தூர் மிலிட்டரி ஹோட்டல் போகிறீங்க அப்படின்னா நீங்களும் நான் எப்படி பிரியாணி ஸ்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக யூ வில் ஆல்சோ என்ஜாய் ஸோ மச். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் வந்து ஒயிட் ரைஸோட நல்லா போகும் எல்லா கிரேவி அப்படின்னா வந்து பிரியாணியோட லைட்டாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லைட்டாக வந்து அந்த ஈரல் குழம்பு வித் திஸ் பிரியாணி வில் ட்ரை இட். அவ்வளோ நல்லா வந்து மஞ்சள் அந்த ஒரு கொத்தமல்லி அந்த என்ன சொல்கிறது அந்த மல்லியோட வாசனை எல்லாம் சேர்ந்து அந்த பிரியாணி இன்னும் கொஞ்சம் அப்படியே எலவேட் பண்ணி கொடுக்குது. வாவ், எனக்கு ஏன் தெரில எனக்கு குழம்புலாம் டச் பண்ணுறதை விட ஐ லவ் தியர் சிம்பிள் பிளெயின் பிரியாணியே வந்து அந்த மட்டனோட ஸ்மெல் எனக்கு அந்த பிரியாணியில் அவ்வளோ சூப்பராக குவாலிட்டியான மட்டன் போட்டிருக்கதா ஐ கேன் ஃபீல் இட். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பிரியாணிலேருந்தே ஸ்டார்ட் ஆஃப் இதே மாதிரி நீங்களும் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து வில் ஆட் திஸ் சிக்கன் கிரேவி, ஒரு இன்னொரு கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. என்ன தான் வந்து நான் ஒயிட் ரைஸில் எல்லாத்தையும் நான் திரும்ப ஆட் பண்ணுவேன் அப்படின்னாலும் பிரியாணியோட ட்ரை ஆல் த காம்பினேஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஐம் ட்ரைங் இட். அப்படியே டோட்டல் டிஃப்ரென்ஸ், அந்த ஈரல் கிரேவி வந்து நல்லா திக்காக வந்து அதோட ஃப்ளேவர் வந்து அந்த மட்டனில் இருந்த அந்த ஈரலோட ஃப்ளேவர் வந்து தெரிஞ்சிச்சு. இது வந்து சிக்கன் கிரேவிங்கிறதுனால நல்லா லைட்டாக புளிப்பாக, மை காட் ஒயிட் ரைஸ்க்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணுற ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து ரைஸோட சேர்த்து சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஸோ நான் ஒயிட் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி ஐ தாட் ஐ வில் ட்ரை ஆஃப் திஸ் ஃபிஷ். இந்த வஞ்சிர ஃப்ரையை பாருங்கள் அப்படியே வந்து எவ்வளோ தகடாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அவங்க வைக்கிறப்போ அவ்வளோ சூடாக இருந்துச்சு, அப்படியே அவங்க டக்குன்னு அந்த பிளேட்லேருந்து இலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த அப்படியே அந்த வஞ்சிரத்தை பிச்சுருவோம், இதை சாப்பிட்லாம். இ வருங்களேன் அப்படி கேக் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு டீசண்டான சட்டிலான மசாலா, பெருசாக வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் ஆட் பண்ணல, பட் வந்து எப்படி மீனுக்குள்ள அது இறங்கியிருக்கு பாருங்கள். மை காட், மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சிரம் அப்படிங்கிறனால நல்லா வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த பாடி வந்து நல்லா தின்னாக இருக்குது. பட் வந்து ஃபிஷ் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 90% ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் அதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணலாம். பட் இட்ஸ் ஓகே, இந்த மாதிரி ஃபிஷ் வந்து இவ்வளோ தகடாக நீங்கள் சாப்பிட்றது ஒரு ஏதாவது ஒரு குழம்பு ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். ஐ லவ் த ஃபிஷ். நான் சொல்கிறது வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸோட ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கூட இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுதான் நான் மெயின் பண்ணுறேன். ஆ போதும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம தேவைக்கேற்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வாங்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் ஆட் திஸ் ப்ரான் சுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக ஒரு சின்ன பவுலில் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக நம்ம வந்து அது நல்லா ஒரு ஆயிலியாகவும் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் டேக் இட் அவுட் லைட்டாக, அண்ட் இந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆக்சுவலாக அது வந்து தொக்கு அப்படின்னு சொன்னனால வந்து ப்ரான் சுக்கா வந்து நம்ம ரைஸில் ஆட் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ ட்ரை பண்ணுவோம். நல்லா அந்த டொமேட்டோட டேங்கினஸ்ஸு, ஐ கேன் அந்த ஃபஸ்ட்டு பைட் நமக்கு உள்ளே போகிறப்பே வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரான்ஸ் வந்து நமக்கு அப்படியே வெளியே ஷோகேஸ் ஆகுது. இங்கே பாருங்கண்ணா இந்த ப்ரானை பாருங்கண்ணா, அவ்வளோ பெரிய ப்ரான் பாருங்க. கரெக்டாக அந்த 7 minutes குக் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரான் குக்காக இருந்தால் கூட கொஞ்சம் ரப்பரி கன்சிஸ்டன்சி ஆகிருக்கும். அந்த ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் ஆஃப் கடலெண்ணெய் வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறேன் நான். வாவ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டலில் வந்து இந்த நாட்டுக்கோழி வந்து ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு லெக் பீஸ் மாதிரி ஒரு நாட்டுக்கோழிக்கு ஒரு சின்ன லெக் தான் இருக்கும். ஸோ அந்த நாட்டுக்கோழியோட லெக் நான் எடுத்திருக்கேன், ட்ரை பண்ணுவோம்.
சீரகத்தூளை, மிளகுத்தூளை, வெங்காயம், கருவேப்பிலை, கடலெண்ணெய் எல்லாமே போட்டு லைட்டாக அந்த குழம்புல இருக்கிறத எடுத்து டாஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஆக்சுவலாக வந்து என்னடா எல்லா இடத்துக்கும் போகிற, நீ வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு எல்லா இடத்துலையும் சொல்கிற, அப்போ எல்லாருமே நாட்டுக்கோழி ஒரிஜினலாக தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் போகிற ஹோட்டல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து செலக்டிவாக நான் போய்கிட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்க ஹோட்டல்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு 90% வந்து அவங்க ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா ஃபீல் பண்ண ஐ எம் சேயிங் யூ ஓகே, இது வந்து ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரிஜினல்னால் அந்த பாயிண்ட்டே எடுக்க மாட்டேன். இங்கே குண்டத்தூர், நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டலில் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் யூஸ் பண்ணுறாங்க, ஐ கேரண்டி. ஸோ சூப்பராக நம்ம நாட்டுக்கோழி சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஈரல் கிரேவி வாங்கினோம்ல, அதை வந்து லைட்டாக ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த பிரியாணியோடய அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, லைட்டாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து அவ்வளோ எனக்கு தக்காளி வாசனை தெரில. ஆக்சுவலாக அந்த ப்ரான் தொக்கில் தெரிஞ்ச அளவுக்கோ, இல்லை அந்த சிக்கன் குழம்பு நம்ம பிரியாணியோட ட்ரை பண்ண அளவுக்கோ இதில் வந்து எனக்கு இது தெரில. இதில் வந்து அந்த மல்லியோட வாசனை வந்து எம்போரிங்காக எனக்கு தெரியுது, சூப்பராக இருக்குது. ஸ்டில் வந்து அந்த டேஸ்ட் பட்ஸை இன்னும் மாற்றுறதுக்காக நான் லைட்டாக சிக்கன் குழம்பும் நான் ஒயிட் ரைஸோடு ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு பிரியாணியோடய அந்த சிக்கன் குழம்பு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இங்கே சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரியாணியோடையும் சரி ஒயிட் ரைஸோடையும் சரி. எனக்கு வந்து சிக்கன் குழம்பு இஸ் மை ஃபேவரட் ஹியர். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈரல் ஃப்ரை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு டாஸ் பண்ணியிருக்காங்க. தோசைகளில் ட்ரை பண்ணுவோம். நாட்டுக்கோழியில் அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு இறக்கியிருந்தாங்கள, அதே ஃப்ளேவர் வந்து லைட்டாக அது தெரியுது. பட் ஈரல் ஸோ ஃப்ரெஷ். எவ்வளோ ஆனியன்ஸ் பாருங்கள், இது நான் காட்டுறேன், அப்போ தான் எனக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஆனியன்ஸுங்க. வெறும்னா நீங்கள் ரசம் ஊற்றி இந்த ஈரல் பக்கத்தில் வச்சு சாப்பிட்டீங்களே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், ஐ எம் ப்ரெட்டி ஷுர் இன் இட். வாவ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இருக்கிற சைட் டிஷ் எல்லாமே முடித்தேன். பட் ஸ்டில் நம்ம லாஸ்ட்டாக வந்து மட்டன் சுக்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ அப்படி லைட்டாக, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆயிலியாக இருக்குது. வாவ். ஆக்சுவலாக வந்து நான் ஆயிலின்னு சொல்கிறது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐ கேன் ஃபீல் த டேஸ்ட் ஓவர் தட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா அந்த மட்டன் சுக்கா ரைஸோடு இது பண்ணியாச்சு, ரசமான சரிண்ணா. நல்லா கழுத்து கறி நல்லா குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க, அதனால் ஒரு எண்ணெய் சுக்கா மாதிரி நல்லா அந்த எண்ணெயோடு சேர்ந்து அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு அது ஒரு மிக்ஸ் ஆகி நல்லா கருவேப்பிலையோட வாசனை எல்லாம் ஃபீல் அவுட் ஆகுது. பெருசாக காரம் இல்லை, அந்த சுக்கான்னு சொல்கிற அந்த ஒரு பெரிய காரம் அதில் இல்லை. பட் ஸ்டில் அந்த சுக்காவோட டேஸ்ட் என்ன இருக்கணுமோ அது இதில் இருக்குது. வாவ். அந்த கறி எல்லாமே வந்து பஞ்சு மாதிரி அளவுக்கு குக் ஆகியிருக்கு, அந்த குவாலிட்டியும் அப்படி இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் லவ்விங் தேர் மீட். ஆக்சுவலாக அதான் நான் சொல்லணும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூடாக வந்து ரசம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் லைட்டாக நம்ம ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரசம் ஊற்றுனதுக்கப்புறம் அவங்க வந்து மீன் குழம்பு இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னாங்க. சரி பட் ஸ்டில் நம்ம வந்து ரசம் ஊற்றிட்டோம். ஸோ அதனால் வந்து நான் ரசம் ட்ரை பண்ணிடுறேன். ஓ மீன் குழம்பு வந்துருச்சானே, சரி ஓகேண்ணே வைங்கண்ணே. சரி ஓகே, ஃபஸ்ட் ரசம் ட்ரை பண்ணிட்டு திரும்ப நம்ம மீன் குழம்பு போய்க்கலாம், கவலைப்படாதீங்க. மிளகோட வாசனை முழுசு முழுசாக அந்த மிளகு போட்டிருக்காங்க, நல்லா முழு மிளகு நல்லா போய் தொண்டையில் இதாகிருச்சு. பட் ஆனால் அந்த சூடு வந்து அந்த ஏசியில் உட்காந்துருக்கேன், அந்த ஃபீல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரசம் வித் மட்டன் சுக்கா வந்து டெட்லி காம்பினேஷன், மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ் என்ன தான் நம்ம ரசம் சாப்பிட்டு முடிச்சிருந்தாலும் சின்ஸ் மீன் குழம்பு கேம் நமக்காக ஸ்பெஷலாக அவங்க மீன் குழம்பும் கொடுத்தாங்க, இதையும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம மீன் குழம்பும் ட்ரை பண்ணிடலாம். மேபி அதில் போட்டிருக்க ஒரு ஃபிஷ்ஷையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாவ். மீன் குழம்பு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சென்டர் முள் இருக்கிற மீன் பெரிய மீன் கிடையாது, சின்ன முள் தான். ஐ திங்க் கொஞ்சம் நெத்திலே பெரிய நெத்திலின்னு நினைக்கிறேன் இல்லையா, தெரில. பட் நல்லாயிருக்கு. இந்தா கேமராமேன் சொல்கிறாரு பாருங்க, சால மீனாக இருக்கலாம். பட் ஆனால்
பெருசாக சால மீனோட ஃப்ளேவர் எனக்கு தெரில இதில். ஆக்சுவலாக ஐ திங்க் வேறு மீன் ஏதோ ஒரு மீன் நினைக்கிறேன், தெரில, மேபி கேட்டால் மேபி கடைசி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இந்த சைடு முள்ளு மட்டும்தான், ஐ மீன் சென்ட்ரு முள்ளு மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் வசதியாக தான் இருக்கும். அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா ஆஃப் மீன் வந்து இந்த குழம்புல இறங்கியிருக்கு. அவ்வளோ டெம்டேட்டிவாக இருக்குது, அப்படி தான் நான் சொல்லணும். அடுத்தடுத்த பைட் போயிட்டே இருக்கணும். ஒன்று மஸ்ட் ட்ரை. நீங்களும் என்ன மாதிரி தப்பு பண்ணி ரசத்தை ஊற்றிட்டு அப்புறம் மீன் குழம்பு ஊற்றாதீங்க, மீன் குழம்பு ஊற்றிட்டு அப்புறம் ரசம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் ஆஃப் நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டல் நம்ம சாப்பிட்டு முடிக்க வேண்டியதுக்கு மோரும் வாங்கிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறது, நான் சொல்கிறதுல வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நான் மறந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மட்டன் சுக்கா, அதில் வந்து நான் அந்த ஆனியன் போட்டு அது லைட்டாக எண்ணெய் சுக்கா அப்படின்னு சொன்னேன். ஆனியன்லாம் அவங்க போடுறதில்ல, வெறும் அந்த கருவேப்பிலை மட்டும்தான் அதில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் மேபி நான் தப்பாக சொல்லிடுவேன், பிகாஸ் கூட்டாக இருந்தனால. பிளெயினான மோர், ஆனால் வந்து நல்லா சால்ட்டியாகவும் இருக்குது. சாதத்துக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அந்த சால்ட்னஸ் இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. வாவ், தயிர் வந்து நல்லா திக்கான தயிர் வந்து அவங்க கடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் கிடச்சிருக்கும் அந்த மோருக்கு. அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஐ கேன் அந்த டேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் ஆஃப் தயிர், அந்த மோரில் வந்து இவ்வளோ தண்ணி தான் ஊற்றணும், அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். வாவ், ஓகே. அப்புறம் என்ன, எப்போ நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டல் வரீங்க? ரிவ்யூலாம் பார்த்துட்டீங்கல்ல, சட்டு புட்டுன பைக்கு தான் இந்த தான் இருக்குது, மதுரையில் தான் இருக்குது. ரொம்பலாம் நீங்கள் அவுட்டர்லாம் போக தேவையில்லை. ஒத்தக்கடை ரோட்டிலையே முத்தங்குடியில் உங்கள் மெயின் ரோட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ என்னோடய ஃபுல் ரிவ்யூ நான் வெளியே வந்து சொல்கிறேன், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டல், என்ன தான் வந்து இவங்களோட பேர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி விலாச நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டல் அப்படின்னாலும், இங்கே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டல்னு சொன்னாலே போதும். ஸோ இங்கே நம்ம இப்போ சாப்பிட்லாம், சூப்பராக முடித்தோம். என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிரியாணி. ஸ்டார்டிங் ஆஃப் ஃப்ரம் த பிரியாணிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த ஃபேவரட்னா ப்ரான் சுக்கா சொல்லுவேன், அண்ட் ஆல்சோ வந்து மட்டன் சுக்கா. அதை அவங்க ப்ரான் சுக்கான்னு சொல்ல ப்ரான் தொக்கு. ஸோ அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நாட்டுக்கோழி ஃப்ரையும் நல்லா இருந்துச்சு, ஈவன் அந்த ஈரல் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து இந்த சைடு நீங்கள் வந்து மதுரையிலேருந்து ஒத்தக்கடை போகிறீங்க அப்படின்னா, உத்தங்குடி போகிறப்ப ஹைவேலேயே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து சூப்பராக ஒரு வீடு செட்டப்பில் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியாக வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போகலாம். ஒரு டீசெண்டான மீல் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இடத்த வந்து நீங்கள் மதுரைக்குள்ளே யாருக்குனாலும் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அந்த ஹெவினஸ் வந்து பெருசாக தெரியல, எனக்கும் சரி கேமராமேனுக்கும் சரி. இப்போ நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம், அந்த ஒரு ஹெவினஸோ இல்லை வந்து அந்த ஒரு குவாலிட்டியில் வந்து ஒரு தரம் குறைவாக யூஸ் பண்ணிக்கோ, அந்த எண்ணெயோ அந்த மீட்டோட குவாலிட்டியோ எங்கேயுமே எங்களுக்கு கம்மியாக தெரில. டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக எனக்கு தோணல. பிகாஸ் வந்து ஒரு பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா 190 ரூபா, ஒரு இடத்துல மட்டன் பிரியாணி சாப்பிட்டு நம்ம 190 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாலே அது நல்லதுதான். அந்த குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு குவான்டிட்டி, ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டி கொடுக்கல. சுக்காவோட ரேட் பார்த்தீங்கன்னா 150, அந்த ப்ரான் தொக்கு பார்த்திங்க அப்படின்னா 160 ரூபா, அந்த குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுக்காக நம்ம கொடுக்குற பணம் வந்து ஒர்த்து அப்படின்னு எனக்கு தோணுது இந்த நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டலில். ஸோ தட்ஸ் இட் ஆல் அபவுட் த வீடியோ. டூ நாட் ஃபர்கெட் டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். கீழே இருக்க லைக் பட்டன் ஆல்சோ பெல் ஐக்கானை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனேக்கானே வரும். இதை தவிர்த்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சீ யூ அகேன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சிபி த ஃபுட்டி, பிஹைண்ட் த கேமரா காத்தி ப்ரோ, அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி விலாஸ் நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டல். பாய் பாய், டேக் கேர். இங்கே பாருங்க, சும்மா வந்துட்டு இவன் வந்து எந்த கடையோட விலையும் சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. இப்போ என்ன உங்களுக்கு, நான் வந்து நான் சாப்பிட்ட அந்த நத்தம் குண்டத்தூர் மிலிட்ரி ஹோட்டலோட விலையை தெரிஞ்சுக்கணுமா? சரிங்க, பார்த்துக்கோங்க. இந்த மெனு கார்டு இந்த இருக்குது. ஸோ இது வந்து இப்போ எக்ஸாக்டாக இதோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, தமிழில் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க, அதனால கூட நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. பட் உங்களுக்காக அதை நான் இங்கிலீஷ்லேயும் காட்டிடுறேன், சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் இப்போவாச்சும் இந்த பையன் வந்து ப்ரைஸ்லாம் காட்டுறானே, நல்ல நல்ல ரிவ்யூலாம் பண்ணுறானே அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா. வாங்க போகலாம்.